Hi students, I am Gothai. Welcome to my session. Now, circles are important sums. If tangents PA and PB from a point P to a circle with the center O are inclined to each other at an angle of 80 degree, then angle POA is equal to. So, in the normal option, we will see the solution. That's why we will see. இல்ல வந்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு டான்ஜென்ட் P ல இருந்து பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டான்ஜென்ட் எப்பவுமே வந்து பாயிண்ட் வெளிய இருந்தா அதுல இருந்து நம்ம ரெண்டு டான்ஜென்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் சோ PA PB வந்து டான்ஜென்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் P ல இருந்து சென்டரோட கனெக்ட் பண்றாங்க ஓகே இந்த பாயிண்ட்ல வந்து ஆங்கிள் வந்து 80 டிகிரி இப்போ அவங்க கேக்குறது வந்து POA இந்த ஆங்கிள் கேக்குறாங்க இந்த ஆங்கிளோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே சொல்யூஷன் PAPB வந்து டான்ஜென்ட் அண்ட் AOBB AOBB இது வந்து குவாட்ரிலேட்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் APP இது வந்து 80 டிகிரி இது வந்து அவங்க क्वेश्चनல கொடுத்திருக்காங்க அதாவது P ஓட வேல்யூ வந்து 80 டிகிரி கம்ப்ளீட் ஆங்கிள் 80 டிகிரி ஓகே ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் AOB இந்த ஆங்கிளும் வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆங்கிள் குவாட்ரிலேட்டரல சோ அந்த ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிளா இருக்கும் அதாவது 180 இருக்கும் இப்போ AOB கண்டுபிடிக்கணும்னா இந்த APB ஓட இதை மைனஸ் பண்ணிக்கலாம் APB வந்து क्वेश्चनல கொடுத்திருக்காங்க 80 டிகிரி சோ 180 மைனஸ் 80 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 100 டிகிரி வரும் சோ AOB இந்த ஆங்கிள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு சோ Pன்றது வந்து O ஆங்கிள் வந்து பைசெக்ட் பண்ணியிருக்கு அதனால ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அதாவது POA வும் POB யும் உங்களுக்கு ஈக்குவல் சோ இந்த ஆங்கிள் பைசெக்ட் ஆகிறதுனால டோட்டல் ஆங்கிளை பை 2 பண்ணோம்னா ரெண்டு ஆங்கிளோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிரும் So angle POA equal to angle POB that is equal to half of AOB. AOB என்றது உங்களுக்கு complete angle. இந்த angle divide பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு angle value வரும் உங்களுக்கு. So OB வந்து bisector இருக்கு. So இது வந்து AOB equal divide பண்ணுது. So half of OB, angle AOB தான் உங்களுக்கு POA இருக்கும். Next வந்து POA கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by 2 into AOB நீங்க கண்டுபிடிச்ச value substitute பண்ணீங்க 100 அதை replace பண்ணீங்க. இப்போ simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 degree வரும். Okay. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் மெத்தடு இதில் வந்து உங்களுக்கு வந்து பி ஆங்கிள் வந்து பைசெக்டார் எப்படி இந்த இடத்துல பைசெக்ட் ஆகுதோ சென்ட்ரல் ஆங்கிள் அதே மாதிரி வந்து இந்த ஆங்கிளும் உங்களுக்கு பைசெக்ட் ஆகுது ஸோ 80/2 பண்ணிங்கன்னா இங்கேயும் 40 இங்கேயும் 40 இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டுமே வந்து கான்கருவன் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துப்போம் இப்போ இது வந்து 40 இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து தியரம் 10.1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும் ஓகே ஸோ அதனால 90 இந்த பக்கம் வந்து 40 டிகிரி அப்போ இதை ட்ரையாங்கிளோட ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 180 இருந்து மைனஸ் பண்ணலாம் ஓகே ஸோ செகண்ட் மெத்தட் இதில் வந்து ஆங்கிள் பிஏபி ஈக்குவல் டு 80 டிகிரி ஸோ இது கொஷனில் கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஓஏபி வந்து 90 டிகிரி இது 10.1 உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் 90 டிகிரி இருக்கும் ஓகே ரேடியஸ் வந்து டேஞ்சர்ட் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 90 டிகிரி நெக்ஸ்ட் வந்து ஏபிஓ இதுனா வந்து ஓபி வந்து பைசெக்டராக இருக்கிறதுனால பி பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணலாம் ஸோ 80/2 உங்களுக்கு வந்து 40 டிகிரி வரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஓஏபி எடுத்துங்க ட்ரையாங்கிள் ஓஏபியில் எல்லா ஆங்கிள்ஸும் எழுதுங்க அதாவது ஓஏபி ப்ளஸ் பிஓஏ ப்ளஸ் ஏபி ஓஏபி வந்து 90 டிகிரி அண்ட் ஏபிஓ வந்து உங்களுக்கு வந்து 40 டிகிரி பிஓஏ கண்டுபிடிக்கணும் ஓகே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180லேருந்து மைனஸ் பண்ணுங்க அப்போ 180 மைனஸ் 130 50 டிகிரி ஸோ ஆங்கிள் பிஓஏ வந்து 50 டிகிரி ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் இருக்குது எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட இந்த செஷன் முடியுது நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்